வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மரங்களை பத்தி தான் பேச போறோம். ஸோ மரம் வளர்க்கறது அப்புறம் வீட்டு தோட்டம் அதை பத்தியான டீடைல்ஸ் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். ரீசெண்டாக வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிருக்கிறப்ப எல்லா கோயில்களையும் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் பிரபலமான கோயில்கள்லாம் வந்து அந்த தலைவிருச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ அதே மாதிரி ஒரு அந்த தலைவிருச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் இருந்தது. அது வந்து புன்னை மரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என் பொண்ணு என்ன கேட்டோம்னா, இது இந்த மரத்துக்கு வந்து வயசு என்ன பார்க்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது யார் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் வந்து கேட்டேன். இப்போ கேட்குறப்ப தான் வந்து எனக்கு இதை பற்றி ஒரு பதிவு போடலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்து தான் இந்த பதிவை வந்து பதிவு செய்கிறேன். அப்போ நான் என் பொண்ணுகிட்ட கேட்ட கேள்விக்கு என்கிட்டருந்து என்ன பதில் வந்தது அப்படின்னா, நான் எதார்த்தமாக எனக்குள்ளே இருந்த அந்த தாட்டை தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஏதாவது குத்துமதிப்பாக தான் ஒரு வயசு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா யாருக்குமே இதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதான் என்னோடய பதிலாக இருந்தது. யாராவது அதாவது முகம் தெரியாத மனிதர் தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பதில் சொன்னேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள்லாம் வந்து நீங்கள் ஜூலாம் போயிருப்பீங்க, ஜூலாம் போயிருக்கிறப்ப அதெல்லாம் வந்து யார் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் போனோம்னா நமக்கே வந்து பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு மரம் அப்படின்னு பெரிய மரம் ஆழ மரமாகட்டும் எதுவாக இருக்கட்டும், ஸோ மரமாகட்டும், ஸோ அது வந்து யாராவது தான் ஒருத்தர் தான் வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையாது. பறவைகளோட எச்சங்கள், பறவை விலங்குகளோட எச்சங்கள்லேருந்து கூட அது வந்து துளிர்விட்டு வளர்ந்து இவ்வளோ பெரிய மரங்களாக ஆனதற்கும் வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஏன்னா நீங்கள் காடுகள் எடுத்துட்டிங்கன்னா, காடுகள் வந்து மனித சூடுகள் இல்லாத அந்த காடுகளில் அவ்வளோ மரங்கள் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான விடைகள் தெரியல. அதுக்கு அதாவது மிக முக்கிய காரணியாக வந்து யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த பறவைகள் விலங்குகள் தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த பழங்கள் கொட்டைகள்லாம் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்த எச்சங்கள் அதுலேருந்து அப்படியே வந்து பெருகி உருகி பழகி பெருகினது தான் வந்து அந்த காடுகளை வந்து உருவாகி இருக்கும். இப்படி அந்த பறவைகள் விலங்குகள் வாழக்கூடிய அந்த சூழலில் அருமையான மரங்கள் இருக்கிறப்ப மனிதர்கள் நம்ம வாழ்கிற இடத்துல வந்து அது ஏன் இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ தான் வந்து பல வருஷங்களாக வந்து அதை வந்து முன்னெடுத்து சென்று அந்த மர வளர்ப்பை பற்றி விழிப்புணர்வுலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா, என்னோடய மேரேஜுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், வந்தவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி டிசைட் பண்ணுறப்ப என்னென்னா, வரவங்களுக்கு வந்து ஒரு மரக்கன்று கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டு நாங்கள் அதை வந்து பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ பிளான் பண்ணுறதப்ப என்னென்னா, அப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு வார இதழில் வந்து ஒரு பேட்டி வந்து போட்டிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மரக்கண்ணாக வச்சோம்னா அது வந்து அது நம்ம அந்த என்ன சொல்ல இந்த வேலி ஓட்டு வச்சுருந்தோம்னா ஆடு மாடுகள் வந்து சேஃபாக பாதுகாத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு தோட்டம் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து வளர்க்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி மரக்கன்றுகள் வந்து சாலையோரங்கள் நடுறாங்க அப்படிங்கிறப்ப ஆடு மாடுகள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்கும், அப்படிங்கிறப்ப அது வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிரும். அதனால் வந்து அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவரோட தாட் என்ன இருந்ததுன்னா, ஒரு ஒட்டு செடி ரகம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பிளான் பண்ணார். ஸோ பிளான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி வரைக்கும் அவர்கிட்ட வந்து வாங்குற கன்றுகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு 10 வருஷத்தை வளரக்கூடிய மரமானது அந்த வளர்ச்சியை வந்து வெகு சீக்கிரமாக வெட்டிடும். ஸோ மினிமம் வந்து ஒரு 5-7 வருஷத்துக்குள்ளேயே வந்து எட்டிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டி படிச்சுனா அவரோட காண்டாக்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசினப்ப என்ன சொன்னார்னா, பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் முதல்ல. அதுக்கப்புறமா விலையை கேட்குறப்ப எனக்கு வந்து தலை கிருகிரன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து 130+ ஒரு மரக்கணக்கு வந்து 130 ரூபாய்க்கு மேலே வந்து சொன்னார். இல்லை நீங்கள் வந்து ஒரு சோசியல் இயக்கமாக பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால தான் ஏதாவது உங்கள்கிட்ட டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு கேள்வி என்கிட்டே கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, ஒரு பேருக்கு பண்ணுறீங்களா இல்லைன்னா மரம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அது கேட்டவுடனே நான் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக என்ன ஆன்சர் பண்ணேன்னா, அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கிங்க, பேருக்கு பண்ணுறனோ இல்லை ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கிறேன்னா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. பட் அது என்னென்னா, எது நடந்தாலும் அது என்னோடய ஊரில் நடக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கணும். அந்த இடத்துல வந்து நான் சப்போஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த மரத்தை பார்க்குறப்ப இது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணத்தப்போ கொடுத்த மரம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஸோ சுயநலமாக இருக்கணும், சுயநலத்துலேயும் ஒரு புதுநலமாக தான் நான் பார்த்தேனே தவிர, அவர் என்ன சொன்னார்னா, ஒரு 10,000 கொடுத்துருங்க, உங்கள் பேரை சொல்லி ஒரு 50 கன்று 100 கன்று வந்து நாங்கள் வந்து சாலையாரம் நட்டுறோம் அப்படின்னு சொன்னார்.
எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து டொனேட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு வளரல. அப்படி இருக்கிறப்ப எங்கள் ஊர்லேயே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 300 மரக்கன்றுகள் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த 300 மரக்கன்றுகள் வந்து பெருவாரியாக என்ன இருந்தது அப்படின்னா புங்கை மரம். ஸோ புங்கை மரம் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். ஸோ நல்லா வந்து படர்ந்து நல்ல கிளைகளோட இலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது, மர நிழல் வந்து அருமையாக இருக்கும். புங்கை மரம் வந்து நிறையா வாங்கினோம். அதுக்கப்புறமா வேம்பு வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்தியன் பாதாம் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதாம் மரம் வாங்கினோம். ஸோ இந்த மூணு விதமான மரங்கள் தான் வந்து ஒரு 300 கவுண்ட் பண்ணி நாங்கள் வந்து வரவங்களுக்கு வந்து கொடுத்தோம். அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படிங்கிறது தான். ஸோ வந்தவங்க வந்து முதல்ல வந்தவங்கெல்லாம் வந்து முதல்ல கேட்டு வாங்கினது என்ன அப்படின்னா அந்த புங்கை மரம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது வந்து வாதாம் மரம், லாஸ்ட்டாக தான் வந்து அந்த வேம்பு வந்து சூஸ் பண்ணாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா வந்து ஊரில் வந்து நிறைய இடங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த வேம்பு, அதனால் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேம்பு வந்து வாங்கிட்டு போனாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஊருக்கு போகிறப்ப அந்த மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரமாக வளர்ந்துருக்குது. அதை பார்க்குறப்ப வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி பல வருஷங்கள் கழித்து அந்த மாதிரி மரங்கள் பார்க்குறப்ப மனசுக்கு வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு வேறு யார்கிட்டயோ நீங்கள் காசு கொடுத்து அது அவர் வழியாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே பண்ணிடுங்க. சுயநலமாக இருந்துட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் யார் சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து அது உங்கள் கண் எதிர நடக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அதை நீங்கள் கண் கூட பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் வந்து இருக்கும். இந்த நிகழ்வு மூலமாக எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் வந்து வந்தது. அது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் படிப்பீங்க, அதேமாதிரி நியூஸ்லேயும் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்னா 100,000 மரக்கன்றுகள் நடுறாங்க, 50,000 மரக்கன்றுகள் இல்லைன்னா 10,00,000 மரக்கன்றுகள் நடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தொடர் நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். பட்டு அது பண்ணுறாங்க, ஓகே நான் அது வந்து குறை சொல்லலை, இருந்தாலும் வந்து நடுறாங்க. பட்டு அதுக்கு யார் தண்ணி ஊற்றி அதை வந்து வளர்க்குறாங்களா, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் இன்னொரு இது என்ன பண்ணுவேன், இன்னொரு கேள்வி என்ன முன் வைக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து என்னென்னா வனங்களில் வைக்கிறாங்க, என்ன சொல்கிறது, நல்லா ஏற்கனவே இருக்கிற வனங்களில் வைக்கிறாங்க, மற்றபடி இல்லைன்னா தெரியாத ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்படி தெரியாத இடங்களில் வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா ராம்நாட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து ரொம்ப வறட்சியான ஒரு மாவட்டம் தான். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு வறண்ட மாவட்டங்கள், அந்த மரங்கள் தேவைப்படக்கூடிய இடங்கள், அதில் வந்து தேடி தேடி ஏன் வைக்கக்கூடாது, இப்போ வைக்கிறாங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. சப்போஸ் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா தப்பாக சொல்லுவோம். ஏன்னா என்னோடய டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா நான் அந்த என்னோடய மேரேஜ் அப்போ அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணப்போ அவர் பேசினது அப்படி தான் இருந்தது. ஏன்னா வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இதை வச்சு ஏதாவது சொல்லுவோம், ஒரு நல்ல காரியத்தை வச்சு அவங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ரொம்பவே வந்து டவுட் பட வச்சுது. ஸோ நீங்களும் ரொம்ப காஷியஸாக இருங்க. இதுக்கப்புறமா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, சின்ன வயசில் நான் படித்து வளர்ந்த ஏரியாக்கள் என்ன இருந்ததுன்னா, மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சாலை ஓரங்களில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரங்கள் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா ரோட்லேயும் வந்து அந்த புளிய மரம் தான் முதல்ல வச்சுருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுது, அந்த நான்கொழி சாலை ஆனதுக்கப்புறமா அந்த இப்போ மரங்கள் இல்லாமல் நடுவில் வந்து அந்த பூச்செடிகள்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு பக்கமும் அந்த மரங்களுக்கு வந்து நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மரத்தை வந்து குடஞ்சி அதில் வந்து நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய அறிவு கட்டின வரைக்கும் அது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் குத்தகைக்கு விட்ருவாங்களாம், அந்த மரங்களை வந்து குத்தகைக்கு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குத்தகைக்கு விட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புளிய மரங்கள் வந்து வரக்கூடிய அந்த சீசனில் அதுலேருந்து புளிய மரங்களை வந்து பறித்து அதை வந்து அவங்க விற்று அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, வியாபாரம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஏன் அந்த நடைமுறை இல்லை அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா வந்து இப்போ மரங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து மரங்களும் கம்மி, சாலை வரங்களில் வந்து இருங்கல எல்லா மரங்களும் வந்து அழிஞ்சு போச்சு, அதுக்கான புது மரங்கள் வைக்கிறதுக்கான முயற்சி எதுவும் கிடையாது, மரங்களும் கிடையாது அப்படிங்கிறப்ப இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா முன்னாடி சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப ரோட்டிலேருந்து வர்றப்ப என்ன பண்ணோம்னா, அந்த புளிய மரங்களில் கீழே இருக்கிற பழங்கள்லாம் வந்து பறக்கி சாப்பிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா கல் வெட்டி எரிஞ்சு அதில் கிடைக்க 1-2 பழங்களை வந்து எடுத்து வந்து சாப்பிட்டு வருவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் வந்து சைக்கிளில் வருவார், சைக்கிள் வர்றப்ப வர்றாரு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஏன்னா அவர் வந்து குத்தகைக்கு எடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ட்டு ஓடி போயிடுவோம்.
இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி யாருமே கிடையாது, எங்கள் ஏரியாவில் யாருமே கிடையாது. இதையே வந்து கவர்மெண்ட் வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நான்கு வழிச்சாலையாக ஆனாலும் ஏன் மரம் வந்து வைக்கக்கூடாது, அட்லீஸ்ட் லெஃப்ட் சைடு அந்த மாதிரி எதுவும் வைக்கலாம்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு வருத்தம். இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் ரீசன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இல்லை வந்து அது சாலையை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணும் அந்த மாதிரி எதுவும் யோசித்து அதை வந்து வைக்காமல் விட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, இப்போ என்னோடய வீட்டில் அதாவது என்னோட நேட்டிவில் இருக்கிற அந்த தோட்டத்தை உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பெரிய அந்த வேப்ப மரம் வந்து என்னோட தாத்தா வச்சது. இது எனக்கு தெரியும், எனக்கு அப்புறம் நான் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து நான் சொல்லுவேன், சார் இது என்னோட தாத்தா வச்சது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறது, வச்சால் முகம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களால் அந்த வளர்க்கக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த மனசு இருந்ததுன்னா, கண்டிப்பாக ஒரு மரக்கன்று வச்சு நடுங்க. அதுக்கப்புறமா நான் கல்யாணத்தில் எப்போ வச்ச அந்த வாதாமரம், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வாதாமரம் இருக்குது, ரொம்ப ஒரு கொடம் மாதிரி வந்து வளரக்கூடியது. இது வந்து எதுக்குமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிராமங்களில் அந்த கண்ணுக்குட்டியே இல்லை அந்த மாட்டை வந்து கட்டி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து அதை தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை கட்டி விட்டோம்னா அந்த மாடு வந்து அந்த நிழலில் கொடை மாதிரி இருக்கும், அருமையாக வந்து படுத்துக்கும் அப்படிங்கனால அதை வந்து வளர்த்துக்கிறாங்க. அந்த கொட்டைகளை வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க, ஆனால் வந்து சின்ன பசங்க ஒன்று ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க, மற்றபடி யாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறமா அந்த பப்பாளி அதில் வந்து வளர்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்னோடய ஒய்ஃபோட வீடு. ஸோ என்னோடய ஒய்ஃபோட வீட்லேயும் அதே மாதிரி அந்த வாதாமரம் வந்து வச்சுருக்கோம். இது என்னடா அது வாதாமரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு மிஞ்சினது அதுதான், ரெண்டு தான் வந்து மிஞ்சினது. ஸோ அதனால் வந்து ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுட்டோம், வச்சுட்டே வச்சுட்டு இதுவே வந்து ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்குது. இப்போ நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பசுமையான இடம்லாம் பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, அந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கரு மரங்கள். சென்னை மாதிரி பெருநகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா என்ன சொல்கிறது, தோட்டம் வைக்கக்கூடிய இடம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இடம் இல்லைனாலும் மனம் இருக்கும், ஒரு மரக்கன்று நடணும், அந்த மாதிரி செடி வளர்க்கணும், தோட்டம் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நர்சரிக்கு போயிட்டு சின்ன சின்ன செடிகள் வந்து வாங்கி, பூந்தொட்டிகள் வாங்கி, அவங்க மாடியிலேயோ இல்லை அவங்களுக்கு அந்த கிடச்சிருக்க அந்த சின்ன அந்த பால்கனிலேயோ வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மெயினாக என்ன வளர்ப்பாங்க அப்படின்னா, துளசி வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் பூச்செடி வளர்ப்பாங்க, அவ்வளோதான். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பூந்தொட்டி வளர்த்து வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த என்ன சொல்லுது, ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது உங்களுக்கு அந்த கொத்தமல்லி. அது வந்து என்ன சொல்லுது, நம்ம யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, இது போக அதாவது உங்களோட அந்த கார்டனிங் ஆசை இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இடம் இருக்குது உங்களுக்கால வளர்க்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி மரங்கள் வந்து வளர்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் எந்த கிராமத்துலேயும் புதுசாக வந்து வளர்ந்து வந்த ஆலமரம் நான் எங்கே என்னை சுற்றி சர்க்கிளில் நான் எதுவும் பார்க்கல. யாரோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த ஆலமரம் தான் வந்து இப்போ வந்து வேறுட்டு வளர்ந்துருக்கு. எங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஆலமரமும் பட்டு போய் கீழே வளர்ந்தது. பட் அந்த ஆலமரத்துக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இதுவரைக்கும் யாரும் வைக்கவும் இல்லை. இந்த கிராமங்களில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஏதாவது மரம் வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறமா உங்களை பற்றி அடுத்த தலைமுறை வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. உங்கள் பேரை சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் யாரோ வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான நினைவுகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகே பார்க்கலாம், இது மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.